கனியமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துல விசேஷமாக மூன்று அமல்களை வச்சிருக்கிறார். மூன்று அமல்கள் நாங்க எல்லாரும் வளமையாக ஒவ்வொரு வருடமும் ரமலான்ல ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்கள் தான். ஆனா இந்த அமல்களுக்கு இவ்வளவு வெகுமதியா, இந்த அமல்களுக்கு இவ்வளவு பாக்கியங்களா, இந்த அமல்களுக்கு இவ்வளவு லாபங்களா? சுபஹான் அல்லாஹ். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான மன் காம ரமலான மன் காம லைலத்தல் கத்ரி. யார் ரமலானுடைய பகற்காலங்கள்ல நோன்பு பிடிப்பாங்களோ, நோன்பு பிடிப்பாங்களோ, வயிறு மட்டுமல்ல நோன்பு, நாவு மட்டுமல்ல நோன்பு, எங்கட ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நோன்பு பிடிக்கும். ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் சரியாக நோம்ப பிடிக்கும். அடுத்த சொன்னாங்க, யாரு ரமலானுடைய இரவு காலங்கள்ல நின்று வணங்குவாங்க, தராவீஹினுடைய தொழுகை நடக்குது, ரமலானுடைய இரவுல நின்று வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. இரண்டாவது அமல். மூணாவது சொன்னாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை யாரு ஹயாத்தாக்குவாங்க, அந்த இரவை யாரு நின்று வணங்குவாங்களோ, இந்த மூன்று அமல்களையும் யாரு ஈமானோட நம்பிக்கையோட நன்மையை எதிர்பார்த்து செய்யணும். நிபந்தனை என்ன? அல்லாஹ் நிச்சயமாக இந்த அமல்களுக்கு கூலிய பூரணமாக தருவான் என்ற நம்பிக்கையோட ஆசையோடு நாங்க இந்த மூன்று அமல்களை செய்வோம்டா. சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த அமல்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி, உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, வாழ்க்கையில முன் செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த மூன்று அமல்களையும் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்க செய்யக்கூடிய பாவம் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு எதிராக தொடரப்படக்கூடிய வழக்குகள், எங்கட பாவம் நாளை கியாமத்துல எங்களுக்கு எதிராக பேசும், எங்கட உடல் உறுப்புகளால செய்த பாவம் நாளை கியாமத்துல எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ்வுடத்துல அல்லாஹு தாலா இதிலிருந்து விமோசனம் தாரான். இந்த மூன்று அமல்களையும் கொண்டு இந்த ரமலான்ல எவ்வளவு பெரிய லாபம் கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். நாங்க எல்லாரும் இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறோம், தராவீஹ் தொழுகிறோம், ஆனா இது சரியா நடக்கிறதா என்பதை பாருங்க. எங்க நோன்பு உண்மையான நோன்பாக இருக்குதா? இந்த நாவு நோன்பு பிடிக்கிறா? இந்த நாவு அல்லாஹுடைய திக்ரில் இருக்குதா நோன்போடே? இல்லாட்டி புறம் பேசி திரிகிறோமா, பாவத்தை பேசுறோமா, அடுத்தவங்களுக்கு ஏசுறோமா என்பதை யோசிப்போம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு தராஹினுடைய தொழுகை நடக்குது, ரமலானுடைய பாக்கியம். கண்ணியமானவர்களே, இதுல எத்தனை சஃபுகள் இன்றைக்கு பள்ளிகள்ல மஸ்ஜிதுகள்ல பூர்த்தியாக இருக்குது. இதையோசி பெருமனே, நாங்க நோம்ப புடிச்சு இந்த வயிற்று பசியோட இருந்துட்டு பெருநாளை கொண்டாடுறதால எங்களுக்கு எந்த லாபமும் அல்லாஹ்வினிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. உண்மையான லாபம் வேணுமா? ஈமானன் வஹ்தி சாபன் நம்பிக்கை வேணும். அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை எங்கட அமல்களுக்கு நிச்சயமாக கூலி கிடைக்கும் என்ற உறுதியோடு இந்த அமல்களை செய்வோம்டா. ஊஃபிர லஹுமா தக்கத்தமமின்தி, பாவங்கள் மன்னிப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இன்னொரு லாபத்தையும் இத ரமலான் இந்த அமல்களை கொண்டு வைக்கிறான். அது என்ன? அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சு விடல, பாவங்களை மன்னிச்சு இதற்கு பின்னால் எங்கட வாழ்க்கையில பாவமே செய்யக்கூடாது என்ற ஒரு சிந்தனைய, என்ற ஒரு எண்ணத்தை எங்கட உள்ளத்துல போட்டுறான்.